மாணவர்களே வணக்கம் இன்று நாங்கள் கல்வி அமைச்சின் அனுசரணையுடனும் தேசிய கல்வி நிறுவனத்தினூடாகவும் குருகுலம் என்ற நிகழ்ச்சியினூடாக பன்னிரெண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கான ரெண்டாவது கற்பித்தல் முறையான மாநில புவியியலின் தோற்ற வளர்ச்சி சம்பந்தப்பட்ட கற்பித்தல் முறைகள் இன்று மாணவர்களுக்கு தெளிவாக வழங்கப்படுத்த வேண்டியிருக்கின்றது இதன் அடிப்படையில் நாங்கள் இன்றைய பாட அழகில் மாணவர்கள் கவனித்து கொள்ள வேண்டும் மாநில புவியியலின் இயல்புகளும் பரப்புகளும் என்ற தன்மையில் அதில் தோற்றம் வளர்ச்சி மாநில புவியியல் என்றால் என்ன என்பதை கற்பதற்கு இன்று தேர்ச்சி ஒரு விடயத்தில் நாங்கள் கவனத்தை மாணவர்கள் செலுத்த வேண்டும் புவியியலின் தன்மையினை ஒழங்கிக் கொள்வதும் மானிட நிலத்தோட்டத்தின் கருத்தினை விளக்குவதுமாக இந்த கருத்திருக்கின்றது பொதுவாக மானிட புவியியல் என்றால் என்ன மனிதண்ட புவில வாழ்கின்ற ஒவ்வொரு முறைகளையும் உலக ரீதியாக காணப்படுகின்ற அம்சங்களையும் இந்த மாநில புவியியல் ரீதியாக ஆரம்ப காலங்களிலிருந்து மனிதண்ட வாழ்க்கை முறையிலிருந்து இன்றைக்கு நவீன கால மனிதண்ட வாழ்க்கை முறையில் எவ்வாறான மாற்றங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு மாற்றங்கள் ஊடாக எவ்வாறு விரித்தி அடைந்தன என்பதுதான் இந்த தேர்ச்சியின் தன்மையினை இலவாக விளங்கப்படுத்துவதற்கு இங்கு நாங்கள் கற்பித்தல் முறையில் அவதானிக்க வேண்டியிருக்கின்றது இந்த ரெண்டாவது விடயம் மாணவர்கள் அவதானித்து கொள்ளுங்கள் இந்த பாட அழகில் தேர்ச்சி மட்டம் இந்த தேச்சி மட்டத்தில் முக்கியமாக நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய விடயம் மாநில புவியலின் பரப்பின் தன்மையினை அல்லது மாநில புவியலின் தோற்ற வளர்ச்சியினை நாங்கள் இந்த இடத்தில் அவதானித்து கொள்ள வேண்டியிருக்கின்றது மாநில புவியலின் நிலத்தோற்றம் இடம் சார்ந்த பல்வகை தன்மையினை நாங்கள் எடுத்து பார்க்க வேண்டியிருக்கின்றது உதாரணமாக ஒரு தாழ்வான சமவெளியில் மக்கள் வாழ்கின்ற பகுதியில் அந்த இடம் நிலத்தோற்றம் எவ்வாறு இருக்கும் அதே மாதிரி ஒரு வட்டுண்ட நிலத்தோற்றத்தில் மக்கள் வாழ்கின்ற இடத்திர தன்மைகள் இவ்வாறு இருக்கும் அல்லது ஒரு குளச்சூழலில் வாழ்கின்ற மக்கள் எவ்வாறு இருப்பார்கள் நகர சூழலில் வாழ்கின்ற மக்கள் எவ்வாறு இருப்பார்கள் அல்லது மா மக்களில் குடியிருப்பு கோலங்கள் ஒவ்வொரு பிரதேசத்தினே எவ்வாறு அமையப்பெற்று காணப்படுகின்றது என்ற தன்மையை நாங்கள் அவதானிக்கின்றபோது இந்த மாநில புவியியலின் தோற்ற வளர்ச்சியில் அங்கு காணப்படுகின்ற நிலம் அந்த இடம் பல்வகையான தன்மையினை எவ்வாறு கொண்டு காணப்படுகின்றன எவ்வாறு குணாதிசயங்களை கொண்டு காணப்படுகின்றன பண்புகளை கொண்டு காணப்படுகின்றன என்ற விடயத்தை நாங்கள் எடுத்து பார்க்க வேண்டியிருக்கின்றது இந்த தன்மையிலிருந்து நிலத்தோற்றத்தில் மாநில காலரீதியான கால ரீதியான மாற்றங்கள் அப்போ இந்த கால ரீதியான மாற்றங்கள் என்று சொல்கின்ற போது அங்கு இருக்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் ஏற்படுகின்ற மாற்றங்கள் இந்த தேய்ச்சி மட்டங்களில் நாங்கள் பின்னுள்ள இருந்து நாங்கள் அவதானிக்க போகிறோம் உண்மையில் மனிதண்ட குடியிருப்பில் மனிதண்ட வாழ்க்கை முறையில் வாழ்வாதாரத்தில் தொழில் பயிற்சி நடவடிக்கைகளில் மனிதன் எவ்வாறு அந்த சூழலோடு வாழ்கின்றான் என்ற விடயங்களை நாங்கள் இந்த பாட அளவில் இருந்து விரிவாக கற்க வேண்டியிருப்பதின் காரணமாக மாணவர்கள் இந்த விடயத்தில் சொல்லப்படுகின்ற உதாரணங்களையும் கவனத்தில் கொண்டு மாணவர்கள் கவனிக்க வேண்டியிருக்கின்றது அவன் இந்த அடிப்படையில் இதுவரையில் நாங்கள் பார்த்த விடயம் தேச்சி மட்டம் எந்த மாதிரியான நிலையில் இந்த பாடலகு இருக்கின்றது இன்று அந்த தேச்சி மட்டத்துக்கு பிறகு கற்றப்பெறுபவர்கள் எவ்வாறு அமைகின்றது என்ற ஒரு விடயத்தினை நாங்கள் எடுத்து அவதானிக்க வேண்டியிருப்பதன் காரணமாக ஆக மானிட புவியியல் மனிதன்ட மனிதனே கற்பாக இருக்கின்றான் ஏன் வெள்ளையாக இருக்கின்றான் ஏன் மஞ்சளாக இருக்கின்றான் மனிதண்ட தன்மைகள் என்ன மனிதன்ட கோண அதிசயம் என்ன மனிதன் இரத்தத்தில் ஒன்று சொல்கின்றோம் மனிதனை சில தன்மைகள் எடுத்துக்கொண்டு மனிதனை பாவப்படுத்துகின்றார்கள் ஒரு பருவத்தில் வாழ்கின்ற மனிதன் இன்ன நிறத்தில் வாழ்கின்றான் இன்னொரு பிரதேசத்தில் வாழ்கின்ற மனிதன் இன்னொரு அமைப்பில் வாழ்கின்றான் அவன் இந்த மாநில புவியியலில் தன்மைகளில் மனித திற வர்க்கம் மனித திற தன்மைகள் மனித திற நிறங்கள் அயனிய நிறமுத்தங்கள் எவ்வாறு அமைய பெற்று காணப்படுகின்றது கூட மாநில புவியலை நாங்கள் கற்கலாம் ஒரு மனிதன் வாழ்கின்ற இடங்களை நாங்கள் எடுத்து பார்க்கலாம் உலக ரீதியாக பாலைவோன பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களில் குணாதிசயம் என்ன மலை பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களில் குணாதிசயம் என்ன அல்லது பண்பாடு என்ன காற்றுச்சூழலில் வாழ்கின்ற மனித சமுதாயமேவார் வாழ்கின்றன அல்லது பனிப்பிரதேசங்களில் வாழ்கின்ற மனிதன் சில காலங்களில் நீங்கள் எடுத்து பார்க்கலாம் நோவே பின்லாந்து போன்ற பிரதேசங்களில் குடியிருப்பும் காலையில் கதவை திறக்கிறதா இருந்தால் பனி எல்லாம் என்ன செய்யணும் நீக்கினத்துக்கு பிற்பாடு தான் அவர் கதவை துறந்து வழியால் செய்யக்கூடிய வாழ்க்கை முறை இருக்கின்றது அவை நிலத்தோற்றங்களை பாருங்கள் ஒரு சமவெளியில் பிரயாணம் செய்வதற்கு நிலத்தோற்ற அம்சமும் நேராக இருக்கின்ற தன்மையும் ஒரு மலைநாட்டு பிரதேசத்தில் இருக்கின்ற கரடுமுரடான வளைவுகளை கொண்டு காணப்படுகின்ற அம்சத்தையும் அப்போ இந்த நிலத்தோற்றங்கள் மனித தன்மைகளில் ஒன்று போக்குவரத்திலேயே மாற்றத்தை ஏற்படுத்துது செய்தி பரிமாணத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துது வாழ்க்கை முறை உணவு முறை காலநிலை எல்லா வகையான அம்சங்களையும் இந்த நிலத்தோற்ற வேறுபாடுகள் அமையப்பட்டு காணப்படுவதை நாங்கள் இந்த பாடல்களிலிருந்து மாணவர்கள் சிந்திக்கலாம் நீங்கள் வாழ்கின்ற சூழலை மாணவர்கள் அவதானீர்கள் சில மாணவர்கள் வாழ்கின்ற பிரதேசம் எந்த பிரதேசத்தில் மாணவர்களில் தண்ட குடியிருப்புகளில் வாழ்க்கை முறைகளை தொழில்களை அமைச்சு வாழ்கின்றார்களோ அந்த சூழ்நிலைக்கேற்ப அந்த நிலத்தோற்றம் அமைந்து காணப்படுவதை நாங்கள் அவதானித்து கொள்ளலாம் மாநில நடவடிக்கையின் விளைவாக எவ்வாறு மாநில நிலத்தோற்றங்கள் இடம் சார்ந்த வேறுபாடுகளை இருக்கின்றது இப்போ உதாரணமாக கொழும்புல வாழ்கின்ற மக்களுக்கு இருக்கின்ற இடம் சார்ந்த வேறுபாட்டுக்கும் நேரேலியாவில் வாழ்கின்ற மக்களில் இடம் சார்ந்த வேறுபாட்டுக்கும் இன்னொரு கரையோர பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களில் அல்லது யாழ்ப்பாண பிரதேசத்தில் யாழ்ப்பாண குடாநாட்டில் வாழ்கின்ற மக்களுக்கு காணப்படுகின்ற இடம் சார்ந்த வேறுபாட்டுக்கும் இடையில் வித்தியாசமான வேறுபாடு இருக்கின்றது அவங்களோட ஒவ்வொரு வகையான வேறுபாட்டு அம்சங்களையும் தெளிவாக விளங்கி கொள்வதற்காக வேண்டித்தான் இந்த இடம் சார்ந்த வேறுபாடுகளை மாணவர்கள் தெளிவாக கற்றிருக்க வேண்டும் இந்த அடிப்படையில் இந்த நிலத்தோற்றத்தை கால ரீதியான மாற்றம் உண்மையில் நாங்கள் பாருங்கள் கடல் மட்டத்தில் வாழ்கின்ற மக்கள் இருக்கின்ற நிலத்தோற்ற அம்சத்துக்கும் அஞ்சமொழி பிரதேசத்தில் உதாரணமாக இலங்கையை அளவில் மையங்கண்ண பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களில் தன்மைக்கும் அதே மாதிரி நாங்கள் நுரேலியா பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களுக்கும் இடையில் இடம் நிலத்தோற்றம் ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு பருவத்திலையும் எவ்வாறான பரேநாமங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றன மாற்றங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றன என்பதை இந்த கற்ற பெறுபவர்கள் உலக ரீதியாக நாங்கள் கற்க வேண்டும் இலங்கை ரீதியாக மட்டுமல்ல உலகத்தில் வாழ்கின்ற மக்கள் எவ்வாறு வாழ்விடங்களையும் நிலத்தோற்றங்களையும் எவ்வாறு வாழ்க்கை முறையையும் கொள்கின்றார்கள் என்ற தான் இந்த கற்ற பெறுபவர்கள் தெளிவாக வழங்குவதை நாங்கள் அவதானிக்கலாம் இந்த தன்மைகளில் மாநில புவியியலின் உள்ளடக்கமும் மாற்றமும் இங்கு நாங்கள் மாணவர்கள் விரிவாக நீங்கள் அறிய வேண்டும் இந்த பாடலகில் இதில் சுருக்கமாக சொல்லப்போனால் மாநில புவியலின் தோற்ற வளர்ச்சி எவ்வாறு காணப்படுகின்றது என்ற தன்மையை தான் நாங்கள் எடுத்து பார்க்க போகின்றோம் புவியின் மேற்பரப்பில் இடம் சார்ந்த ரீதியிலும் கால ரீதியிலும் பகுதிக ரீதியாக காணப்படுகின்ற காரணிகள் என்ன இடம் காலம் ஏனைய பகுதி அம்சம் இந்த இடைத்தொடர்புகள் எவ்வாறு மாநில புவியலில் கற்கப்படுகின்றன இப்போ நாங்கள் சா சாதனமாக சொல்லுவோம் அம்மாந்தோட்டையில் உப்பை விளைவிக்கும் அல்லது புத்தளத்தில் உப்பை விளைவிக்கும் நாங்கள் இன்னொரு பிரதேசத்தில் செய்ய செய்கிறோம் அல்லது இன்னொரு இடத்துல நாங்கள் தேயிலை பயிற்சியை செய்கிறோம் அந்த இடம் சார்ந்த காரணி அந்த காலம் அந்த பயிருக்கு வளர்வதற்கு ஏற்றமான சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றதா அவர் ஒப்பு செய்யப்படுகின்ற நேரம் காலநிலையில் மாற்றம் ஏற்பட்டால் அங்கு அவர் உட்பு உற்பத்தி பாதிக்கப்படுகின்றது அதே மாதிரி விவசாய நடவடிக்கைகளில் ஏற்படுகின்ற பருவகால மாற்றங்கள் அந்த விவசாய விலை திறன்களில் விவசாய நிலங்களில் மாற்றங்களை கொண்டிருக்கின்றன இந்த அடிப்படையான தன்மையை நாங்கள் எடுத்து பார்த்தால் மாநில புவியலில் காணப்படுகின்ற காரணிகளையும் பகுதிய புவியலில் காணப்படுகின்ற இடம் சார்ந்த காரணிக்கும் இடையிலே காணப்படுகின்ற இடைத்தொடர்புகள் ஒன்றோடொன்று தாக்கம் அடைவதன் காரணமாக இன்றைக்கு வித்தியாசமான பிரச்சனைகள் வித்தியாசமான தாக்கங்கள் பாதிப்புகள் உலக ரீதியாக தோற்றம் பெறுவதை நாங்கள் எடுத்து அவதானிக்கலாம் அவை இந்த அடிப்படையான தன்மைகளில் இருந்து இடம் சார்ந்த ஆப்பிரிக்காவில் காணப்படுகின்ற மக்களுக்கு இருக்கின்ற இடம் சார்ந்த பிரச்சனையை நாங்கள் அவதானிக்கின்ற போது அது ஐக்கிய அமெரிக்காவில் காணப்படுகின்ற மக்களுக்கான இடம் சார்ந்த தன்மையை நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் இரண்டு வித்தியாசமான தன்மையில் காணப்படுகின்றன ஆனால் ஒரே அகல கோட்டில் மத்திய கோட்டை செல்கின்ற பூ மத்திய கோட்டை நீங்கள் எடுத்து பாருங்கள் இங்கு ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து அந்த அந்த கோடை செல்கின்ற பகுதியிலிருந்து நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது அங்கே மத்திய கோட்டு காலநிலை நிலவுகின்ற பிரதேசங்கள் இருக்கின்ற மக்களில் இடம் சார்ந்த காரணிக்கும் மகரக்கோட்டில் இருக்கின்ற மக்களில் அல்லது கடகக்கோட்டில் இருக்கின்ற மக்களில் இடம் சார்ந்த காரணிக்கும் இடையில் வித்தியாசமான காலநிலை மாற்றங்களும் இடம் சார்ந்த காரணிகளும் அங்கு பல்வகையான மாற்றங்களை தோற்றுவிக்கின்ற ஒரு அம்சம்தான் இந்த பகுதிய மாநில கூறுகளில் காலம் இங்கு காணப்படுகின்ற ஒன்றோடொன்று தொடர்பட்டு காணப்படுகின்ற இணைந்து காணப்படுகின்ற தாக்கங்களாக நாங்கள் எடுத்து பார்க்கலாம் ஆகவே இந்த புவியின் மேற்பரப்பில் மாநில செயல்பாடுகளில் இயற்கை சூழலுக்கு இடையில காணப்படுகின்ற பரப்பியல் ரீதியான வேறுபாடுகள் உண்மையில் பரப்பியல் ரீதியான வேறுபாடு என்று சொல்லக்கூட ஒரே சூழலில் வித்தியாசமான தொடர் அலை நிலங்களை நாங்கள் எடுத்து பார்க்கலாம் கட கடற்கரையிலிருந்து நிலம் எவ்வாறு தொடரலையா போன்றது அல்லது ஒரு மத்திய மலைநாட்டில் இருக்கின்ற பூடபூமி இருக்கின்ற நிலங்கள் எவ்வாறு காணப்படுகின்றன இந்த பரப்பியல் ரீதியான வேறுபாட்டின் காரணமாக ஏற்படுகின்ற இயற்கை சூழலுக்கிடையே காணப்படுகின்ற வேறுபாடுகளையும் தன்மையையும் அங்கு உற்றுநோக்குகின்ற ஒரு பாடநெறிதான் மாநில புவியல் என்ற கற்கநெறி தெளிவுபடுத்துவதை நாங்கள் எடுத்து பார்க்கலாம் அவை இந்த அடிப்படையில் நாங்கள் வாழ்கின்ற மனித சூழல் நடவடிக்கை எவ்வாறு தாக்கம் செலுத்துகின்றது மனித சூழல் நடவடிக்கை என்றால் என்ன மாணவர்கள் சற்று அவதானிகள் நாங்கள் வாழ்கின்ற வாழ்விடம் இப்போ இங்கே இருக்கின்ற வித்தியாசமான மாணவர்கள் சாதாரணமாக பாடசாலையில் படிக்கின்ற மாணவர்கள் வித்தியாசமான சூழலிருந்து வரலாம் இப்போ இந்த சூழல் ஒரு அம்சத்துக்கும் அந்த பரப்பியல் ரீதியான வேறுபாட்டு அம்சத்தை நாங்கள் இங்கே தெளிவுபடுத்துகின்ற போது நாங்கள் வரலாற்று காலத்தை சற்று சிந்திக்க வேண்டும் சூழல் ஆதிக்கவாதம் மானிட ஆதிக்கவாதம் இந்த சூழல் ஆதிக்கவாதம் மானிட ஆதிக்கவாதம் மனிதன் சூழலை கட்டுப்படுத்துகின்றனா அல்லது சூழல் மனிதனை கட்டுப்படுத்துகின்றதா என்ற நிலையை நாங்கள் எடுத்து பார்த்தால் ஆரம்ப காலங்களில் மனிதண்ட வாழ்க்கை முறையில் நாடோடியாக வாழ்ந்த மனிதன் அந்த சூழலிலிருந்தே கணியங்களை பெற்றான் அந்த சூழலிலிருந்தே வேட்டையாடினான் அந்த சூழலில் வரையறுக்கப்பட்ட இலைக்குள்ளேயே வாழ்ந்தான் அவை அந்த மனிதண்ட தேவைகள் வரையறுக்கப்பட்டிருந்தன மனிதன் தண்ட தேவைக்கேற்ற விதமான அதாவது இன்பத்தையும் துன்பத்தையும் அந்த வரையறுக்கப்பட்ட சூழலுக்குள்ளான் பயன்படுத்தி கொண்டு வாழ்ந்தான் அவ்வாறு வாழ்ந்த மனிதண்ட பரிணாமங்கள் அடைந்தன அந்த பரிணாமங்கள் விஞ்ஞானங்கள் வளர்ச்சி வளர்ச்சியடைந்ததின் காரணமாகத்தான் மனிதன் ஒரு நதிக்கரியோரத்தைக் கண்டான் குடியேறினான் குடியிருப்பை அமைத்து கொண்டான் அங்கே நதி நீர்நிலையை கண்டான் பயிர் வளர்க்கிறதை கண்டான் பயிரை விளைவித்தான் இந்த நிலையில் மனிதண்ட பயிற்சி நடவடிக்கைகளும் குடியிருப்புகளும் விரித்தி அடைந்த பரிணாமங்களில் கட்டங்களை ஒவ்வொன்றாக நாங்கள் யோகித்தால் நாடோடி வாழ்க்கையில் இருந்த மனிதன் சூழலுக்குள்ள இருந்த மனிதன் வரையறுக்கப்பட்ட இல்லைக்குள் இருந்த மனிதன் மனிதன் பசியையும் பட்டணியையும் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் வேட்டையாடுகின்ற போது வேட்டை கிடைக்கின்ற போது சந்தோஷத்திலேயும் வேட்டை இல்லாத போது மனிதன் பஞ்சத்திலேயும் பல்வேறு நிலத்தேற்றத்துக்காகவும் கஷ்டப்பட்டு தனிக்களாக குழுக்களாக கூட்டங்களாக நாடோடியாக வாழ்ந்த காலகட்டம்தான் அந்த மனித நடவடிக்கைகளில் சூழல் ஆதிக்கவாதம் அந்த மனிதன் தந்த சூழலுக்குள்ளே கட்டுப்பட்டு வந்த காலகட்டங்களாக நாங்கள் எடுத்து பார்க்கலாம் மாணவர்கள் சற்று தெரிவாக நாங்கள் எடுத்து பார்க்கலாம் ஆரம்ப காலத்தில் இருந்த கு குடித்துவ குடியிருப்புகளில் தோற்ற வளர்ச்சி பயிற்சிய நடவடிக்கைகள் அதுக்கு புறவு மனிதன் பரிணாமங்கள் வளர்ச்சி அடைந்தன பைத்திய நிலங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டன நாகரிகங்கள் வளர்ச்சி அடைந்தன இன்று மனிதன் நவீன நிலைக்கு மாற்றப்படுகின்றான் ஆவே சூழலை மாற்றி மனிதன் சூழலை வெல்வதற்காக விஞ்ஞான ரீதியான புவியியல் ரீதியான தன்மையில் மனிதன் என்ன செய்கின்றான் சூழலை மாற்றி அமைக்கின்றான் எவ்வாறு ஒரு ஈர வளைய நீர உரல் வ உரல் வளையத்துக்கு கொடுக்கின்றான் அந்த நீரை வைத்துக்கொண்டு உலர் வளையத்தை அபிவிருத்தி செய்வதற்காக அந்த சூழலை எதிர்த்து நீர் நீரை பார்த்துகின்றான் அந்த நேரம் நீர் இல்லாமல் சென்றால் அல்லது போதிய அளவு நீர் இறை வளையத்தில் இல்லாமல் அங்கு திசை திருப்பத்தின் மூலமாக பாதிப்பு ஏற்பட்டால் சூழல் மனித முயற்சியை தாக்கத்துக்குள்ளாகின்றன இந்த வாதங்கள்தான் சூழல் மனிதனை வழ்கின்ற வாதங்களும் மனிதன் சூழலை மாற்றி அமைக்கின்ற வாதங்களும் உலக ரீதியாக ஏற்படுகின்ற சூழல் ஆதிக்கவாத மானிட ஆதிக்கவாத தாக்கங்கள் என்ற பாட இருந்து மாணவர்கள் கருத்தினை தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம் ஆகவே மாணவர்களே நாங்கள் வாழ்கின்ற சூழலும் ஆரம்ப காலகட்டங்களில் இருந்த சூழலும் மனிதன் வாழ்கின்ற சூழலில் தண்ட தேவைக்கேற்ப எவ்வாறு மாற்றி அமைக்கின்றான் இப்போ நாங்கள் ஒரு சூழலிருந்து நாங்கள் ஒரு வீட்டை அமைக்க வேண்டுமாக இருந்தால் அது எந்த தேவைக்காக எந்த ஐம்பலங்களை பாவித்து செய்யப்படுகின்ற முறைகளில் அந்த மாற்றங்கள் ஏற்படுகின்றன இந்த தன்மைகளிலிருந்து மனித சூழல் இடையிலான தொடர்புகள் விளைவுகள் ஏற்படுகின்றன அவை இதுபோன்ற வினாக்களுக்கு விடையளிப்பதாக இன்றைக்கு மாநில புவியல் காணப்படுகின்றன அவை ஆரம்ப காலங்களில் இருந்த மனிதன் வேட்டையாடுதலில் இருந்து இன்றைக்கு பரிணாம வளர்ச்சியின் காரணமாக மாற்றங்களுக்கு உள்ளாக்கப்பட்ட தன்மையை நாங்கள் எடுத்து பார்க்கும் எங்களுக்கு தெரியும் நாகரிகங்களில் வளர்ச்சி நதிக்காரைகளில் தோற்றம் பெற்றிக்கு பரிணாமங்கள் வளர்ச்சி அடைந்தன இரும்பு புரட்சி என்று சொல்லப்படுகின்ற கைத்தொழில் புரட்சி ஏற்பட்டுக்கு அதுக்கு பிறகு இன்றைய நவீன சாதனங்கள் வரையில் ஏற்பட்ட மாற்றங்களும் கைத்தொழில் புரட்சிகளும் ஒரு முக்கியமான அம்சமாக காணப்பட்டன இதுக்கு பிற்பாடு நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது இன்றைக்கு அளவுசாரி புரட்சின்ற ரீதியில் வந்து இந்த மாநில புவியில் நீங்கள் மரபான கைத்தொழில் என்ற வகையில் இன்றைக்கு ஒரு ஓட்டை வைத்து கொண்டு ஒரு ஓட்டில் நாங்கள் பயன்பாடு அடையக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு மாநில புவியல் தோற்ற வளர்ச்சி விருத்தி அடைந்த நிலையிலேயும் தற்காலத்தில் மனிதன் புவியலில் பாடப்பரப்புகளில் இருந்து நாங்கள் எடுத்து அவதானிக்கின்ற போது இன்றைக்கி மாநில புவியலில் சனத்தொகை பொருளாதார நடவடிக்கைகள் சமூக நடவடிக்கைகள் கலாச்சார அரசியல் நடவடிக்கைகள் இன்றைக்கு படுகின்ற அனைத்தையும் பகுதிகளை அறிந்து கொள்ளக்கூடியதனாக இருக்கின்றது இன்றைக்கி எங்களுக்கு தெரியும் மாநில புவியலில் ஓவிரிவுகளை நாங்கள் படிக்கப் போகின்றோம் தன்மையை நாங்கள் படிக்கப் போகின்றோம் அவை இன்றைக்கு தோற்ற வளர்ச்சியோடு நாங்கள் மாநில புவியலில் வாழ்வாதாரம் ஆரம்ப காலங்களிலிருந்து இருந்து மனிதண்ட சாதனமான ஒரு அடிப்படையான தன்மையை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது இன்றைய தற்காலத்தில் ஏற்பட்ட வளர்ச்சிக்கும் ஆரம்ப காலங்களில் மாநில புவியியல் இருந்த தன்மைக்கும் இந்த மாநில புவியியலில் வளர்ச்சி தன்மைக்கும் இடையில் சில வேறுபாடுகளை நாங்கள் பார்க்கின்றோம் புவியலை பொறுத்தளவில் மாநில புவியியல் ரீதியான ஒரு வளர்ச்சி கட்டத்தை கொண்டு இருக்கின்ற போது இப்போ சமூகவியல் பாடம் அல்லது பொருளாதார ரீதியான பாடங்கள் அல்லது ஏனைய வரலாற்று ரீதியான பாடங்கள் இதுக்கு போட்டியாக இருக்கின்றது அவை இந்த போட்டியாக இருக்கின்ற பாடத்துக்கேற்ப மாணவர்களுக்கு சிறந்த ஒரு அறிவை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த சனத்தொகையை பற்றியும் பொருளாதார நடவடிக்கையை பற்றியும் மாணவர்களுக்கு தெளிவான ஒரு நிலையையும் அரசியல் கலாச்சார அம்சங்களையும் கற்பிக்கக்கூடிய நிலையிலையும் இன்றைக்கு உலகமயமாக்கல் நிலையில் இன்றைக்கு தகவல் தொழில்நுட்பத்தால் ஏற்பட்ட முன்னேற்றத்தின் காரணமாக ஏற்படுகின்ற பல்வேறு விதமான தாக்க விளைவுகள் இந்த பாடல்களிலிருந்து எவ்வாறு நாங்கள் அந்த புவியலை மேலும் ஒரு ஆய்வுக்கு சிறந்த ஒரு புவியலை ஆக்கி கொள்ள என்ற கற்க நிறையை விளங்கி கொள்கின்ற ஒரு அம்சமாக இந்த மானிட புவியலை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் மாணவர்களை நன்கு முறையில் கவனித்து கொள்ளுங்கள் எவ்வாறு என்று சொன்னால் மனிதனால் இந்த புவிர மேற்பரப்பில் மேற்கொள்ளப்படுகின்ற வேறுபாடுகள் என்ன புவிர வேற்ப ஏற்படப்பில் செய்கின்ற வேறுபாடுகள் என்று சொல்கின்ற போது பாருங்கள் ஒரு விவசாய நடவடிக்கை ஒரு படிமுறை விவசாயத்தில் நெல் உற்பத்தி செய்கின்ற முறை ஒரு சமவெளியில் நெற்பயி செய்யப்படுகின்ற முறை அங்கே ஒரு குடியிருப்புகளை அமைக்கின்ற முறை இங்கே ஒரு குடியிருப்பை அமைக்கின்ற முறை இந்த வேறுபாடுகள் அதுக்கு மட்டுமல்ல வீதி அமைப்பில் இருக்கின்றது ஏனைய தொடர்புகளோடு இருக்கின்றது உட்கட்டமைப்பு அபிவிருத்திகள் என்ற அடிப்படையை நாங்கள் எடுத்து பார்த்தாலும் இந்த ரெண்டு முறைகளும் வேறுபட்ட தன்மையோடு காணப்படுவதை நாங்கள் எடுத்து பார்க்கலாம் ஆகவே இந்த குடியிருப்பு குடியிருப்புகளில் நாங்கள் இதை நாங்கள் விரிவாக சொல்லலாம் இந்த குடியிருப்பு தன்மைகளை நாங்கள் தெளிவாக சொல்லலாம் ஆரம்ப காலங்களில் குடியிருப்புகள் என்ற ரீதியில் அந்த குடியிருப்பு புவியியல் என்ற ஒரு வகையை நாங்கள் எடுத்து பார்க்கலாம் மாணவர்கள் இங்கே படிப்பிக்கின்ற வடையம் ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்க்க வேண்டும் இது ஒவ்வொன்றும் உங்களுக்கு பின்னுக்குள்ள பாட அழகில் விரிவாக கற்கக்கூடிய பாடகலகத்துக்கு அழகுக்குரிய விரிவான விளக்கம்தான் நீங்கள் சொல்லப்படுகின்றது ஒழிய ஒவ்வொன்றையும் நீங்கள் இந்த பாட அலகிலிருந்து குடியிருப்புகள் என்றால் என்ன இன்றைக்கு நகராக்கம் இந்த நகராக்கம் இன்றைக்கு உலக ரீதியான அடிப்படையில் எந்த அளவில் இருக்கின்றது நகராக்க தன்மைகள் இவ்வாறு இருக்கின்றது நகரா நகராக்க பிரச்சினைகள் என்ன தோற்றுவிக்கப்படுகின்றன என்ற விடயத்தை மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு கைத்தொழிலாக்கம் இன்றைக்கு ஆக்கத்தில் காணப்படுகின்ற நிலைகளில் நாடுகள் காணப்படுகின்ற தன்மைகள் போக்குகள் எவ்வாறு அமையப்பெற்று காணப்படுகின்ற அம்சகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே இந்த ரீதியில் இந்த உட்கட்டமைப்பு அபிவிருத்தியையும் பயிற்சிய நடவடிக்கையும் இந்த பாடல்களிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அவை இப்போ நாங்கள் வருகின்றோம் மாநில புவியல்லா தோற்ற வளர்ச்சி உண்மையில் இந்த தோற்ற வளர்ச்சியில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இந்த ஜெர்மனிய பல்கலைக்கழகத்தில் இந்த கற்கரை ஆரம்பிக்கப்பட்டாலும் உண்மையில் காலம் என்று சொல்லப்படுகின்ற காலத்தில் இந்த புவியியல் சம்பந்தப்பட்ட ஒரு சிந்தனை வரலாறு தோற்றம் பெற்ற காலத்தை இந்த இடத்துல மாணவர்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கின்றது அவ்வாறு ரோம காலத்தில் பல்வேறு அறிஞர்கள் இந்த புவியியல் சிந்தனை வரலாற்றுக்கு அதுக்கு பிறகு கிரைக்க காலம் வந்தன அவை நிலத்தேட்டத்துக்காக அங்கிருந்த மக்கள் மத்திய கடலை பயன்படுத்தினார்கள் அந்த நேரம் நாடுகான் பயணங்கள் மேற்கொண்டார்கள் இரண்டு கண்டங்கள் முதல் உலக நாடுகளை கண்டுபிடிப்பதற்காக கடல் பிரயாணங்கள் மேற்கொண்டார்கள் ஒவ்வொரு நாட்டவர்களும் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்களை அங்கு படமாக்கி கொண்டார்கள் படமாக்கி கொண்டு என்று சொல்கின்ற போது இப்போ நவீன காலத்தில் பாவிக்கின்ற நுட்பமுறை அல்ல சிப்பி கற்கள் களிமண் ஏனைய ஓலைகள் என்ற ரீதியில் ஆக்கப்பட்ட தோக்கப்பட்ட விடயங்களை அங்கு மத ரீதியான போட்டி ஜோக்ராபிக்கல் சிந்தனையில் தோற்றம் பெற்றன அந்த நேரம் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு குழு கண்டுபிடிக்கப்பட்டதை இன்னொரு குழு அளித்தார்கள் அவை இந்த தோற்ற வளர்ச்சி ஏர்மன பல்கலைக்கழகத்தில் தோற்றம் பெற்றாலும் உண்மையில் இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்ட தோட்ட வளர்ச்சி பல்வேறு விதமான நிலைகளில் பாதிக்கப்படுகின்ற போது அரபிய காலகட்டம் மந்தகதியில் வந்த புவிய சிந்தனை வரலாற்றை ஒரு விரைவான ஒரு நிலைக்கு கொண்டரப்பட்ட காலகட்டத்துக்கு பிறகு இந்தியா கலைக்கலஞ்சியம் ஜேர்மனிய கலைக்கலஞ்சியம் ஏனே பிரான்சிய கலைக்களஞ்சியத்தினூடாக இந்த ஜோக்ரபி விரிவடைந்து அங்கிருக்கின்ற பாடசாலைகளில் மட்டுமில்லை பல்கலைக்கழகங்களில் பல்வோரு விதமான விருத்திக்கு உள்ளாக்கப்பட்ட காலகட்டங்களாக இந்த மாநில புவியலின் வளர்ச்சி காலகட்டங்களை ஒவ்வொரு வளர்ச்சி காலகட்டங்களாக பார்க்கலாம் இது மாணவர்கள் உண்மையில் அந்த பாடம் ஜியோக்ராபிக்கல் தோட்ஸின்ற ஒரு பாட அழகில் விரிவாக கேட்கக்கூடிய ஒரு பாட அழகைத்தான் சுருக்கமாக மாணவர்களுக்கு அந்த வரலாற்றை இந்த இடத்துல ஞாபகப்படுத்தி சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கின்றது ஆகவே இக்காலப்பகுதி சனத்துயை பற்றிய நடத்தியவாத சிந்தனைகளும் இந்த மாநில புவியியல் எல்லாம் காணப்படுவதை நாங்கள் எடுத்து பார்க்கலாம் அவை இந்த அடிப்படையில் ஐக்கிய அமெரிக்காவில் புலியர்வியல் திணைக்களத்திலேயும் ஐம்பத்தி மூன்று அறுவ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியில் அளவுசார் புரட்சி இது உண்மையில் வெண்கணிதங்கள் அதாவது பௌதிய புவியியலுக்கும் மாநில புவியியலுக்கும் பயன்படுத்தப்பட்ட காலந்தான் அந்த அளவுசார் புரட்சின்னு சொல்லப்படுகின்ற காலம் அதன் பின்னர் உண்மையில் இந்த கற்கணரை மேலும் மேலும் பிரித்தடைந்து கணிப்பி விட்டார்கள் அளவோடு செய்தார்கள் அதனை வீரசாரத்தோட ஒப்புட்டு சொல்லக்கூடிய வாய்ப்பை இந்த அளவுசார் புரட்சியின் காரணமாக ஒரு பவுப்பாய்வு செய்யக்கூடிய ஒரு மாற்றத்தை இங்கு தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றது அவன் இந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம் ஆரம்ப காலங்களில் மாநில புவியியல் தொடர்பான முதலாம் பாகம் இன்றைக்கி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு காணப்பட்ட நாங்கள் ரச்சல் என்பவரால் வெளியிடப்பட்ட மாநில புவியியலின் உலக இன்றைக்கு பரவலாக காணப்படுகின்ற அம்சம் இன்றைக்கு மிக முக்கியமான தன்மைகளில் மாநில புவியியல் இந்த புவியலாளரான இந்த ரச்சலை மாநில புவியியலின் தந்தையென அழைக்கின்றார் உண்மையில் இந்த மாநில புவியலில் கார்ட்ஸ் லீட்டர் கார்ட்ஸ் என்ற போன்ற அறிஞர்களும் மாநில புவியலின் உச்ச வளர்ச்சிக்கு இட்டு சென்றவர்கள் மாநில புவியியலின் பிரிவுகள் மாணவர்கள் மானிட புவியியல் மையத்தில் காணப்படுகின்ற பிரிவுகள் நான் இங்கே குறிப்பிட்ட அளவுதான் இந்த பிரிவுகளை இங்கே வழங்கப்படுத்துகின்றேன் உண்மையில் அந்த பிரிவுகள் நூற்றுக்கும் மேற்பட்ட பிரிவுகள் உலக ரீதியாக நாடுகளிலேயே இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாட்டுக்கு ஏற்ற விதமாக உண்மையில் நாங்கள் ஒரு பாடத்திட்டம் போடுகின்ற போது அல்லது ஒரு பாடத்திட்டத்தை வளக்குகின்ற போது அந்த நாட்டில் உள்ள சமூக பொருளாதாரத்துக்கு ஏற்ற விதமாக வேலைவாய்ப்புக்கு ஏற்ற விதமாக பாடத்திட்டத்தை நாங்கள் திட்டமிட வேண்டியிருப்பதின் காரணமாக இந்த மாநில புவியியல் இலங்கையை பொறுத்த மட்டுமில்லை உலகத்தை பொறுத்த மட்டுமில்லை இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு அம்சமாக கிளைகளாக இன்றைக்கு விருத்தி அடைந்திருப்பதை மாணவர்கள் பாடசாலை மட்டங்களில் இது ஒவ்வொன்ற விரிவை நீங்கள் இங்கே படித்தா கூட பல்கலைக்கழக மட்டங்களில் இது ஒரு தனிப்பாடமாக கற்கக்கூடிய வாய்ப்பு நீங்கள் ஏலவெல்ல மாணவர்கள் போட்டி பரீட்சைக்கு சென்று பல்கலைக்கழகத்துக்கு செல்கின்ற போது இதை தனிப்பாட அழகுகளாக நீங்கள் கற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது உண்மையில் அந்த அபிவிருத்தி புவியல் என்ற விடயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி நாலு ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் படித்த மாணவர்கள் எல்லாரும் இந்த அபிவிருத்தி புவியியல் என்ற ஒரு புவியலை தான் கற்றார்கள் இலங்கை பொறுத்தளவில் ஆனால் இந்த அபிவிருத்தி புவியியலில் உள்ளடக்கம் என்னென்றால் உண்மையில் ஒரு ஆன்வித வருமானம் தேசிய வருமானம் ஒரு நாடு அபிவிருத்தி அடைந்திருக்கின்றதா வளர்ச்சி அடைந்திருக்கின்றதா ஆரம்ப காலங்களில் அபிவிருத்தி என்ன செய் சொன்னார்கள் இந்த இடத்துல க சற்று சிந்திக்கலாம் முதலாம் உலக நாடுகள் இரண்டாம் உலக நாடுகள் மூன்றாம் உலக நாடுகள் என்று சிந்தனை கூட வந்திக்கு ஆனால் இன்று இல்லை மூன்றாம் உலக நாடுகள் என்று கதப்பதில்லை அபிவிருத்தி அடைந்த நாடு அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடு அன்னேரம் எழுதப்பட்ட நூல்களை நீங்கள் எடுத்து பாருங்கள் அந்த அபிவிருத்தி சம்பந்தப்பட்ட நிலைகளில் மூன்றாம் மண்டல நாடுகள் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது அப்போ நாட்டில் எல்லா துறைகளும் இப்போ மாணவர்கள் ஒரு ஒன்றில் வளர்ச்சி அடைந்தாலும் ஒரு பாடத்தில் நாங்கள் எடுத்து பார்க்கவேணும் அந்த மாணவர் வளர்ச்சி அடைகின்ற தன்மை அபிவிருத்தி இல்லை எல்லா மாணவர்களும் வளர்ச்சி அடைகின்ற போது தான் அபிவிருத்தி நாட்டில் உள்ள எல்லா வளங்களும் வளர்ச்சி அடைந்தால் தான் அது அபிவிருத்தி இன்றைக்கு நாங்கள் என்ன எல்லோரும் பேசுகிறோம் நிலையான அபிவிருத்தியை பற்றி பேசுகிறோம் அவன் இந்த இதுக்கு பங்களிப்பு எது மாநில புவியியல் அவன் இந்த அடிப்படையில் மாநில புவியியல் அபிவிருத்தி புவியியல் என்ற ஒரு அம்சத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ விவசாய புவியியல் பாருங்கள் விவசாய நடவடிக்கை என்ன முந்தி விவசாயத்தில் நெல்லினங்கள் எவ்வாறு இருந்துக்கு நாலு நாலரை மாத நெல்லினங்களை விவசாயத்துக்காக வகுத்தார்கள் இன்றைக்கி விவசாயத்துக்கு என்ன இருக்கின்றது ரெண்டரை மாதத்தில் நெல் உற்பத்தியை மேற்கொள்கிறோம் இன்றைக்கி அதால் ஏற்படுகின்ற விலை தரனை அதிக அதிகரிப்பதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற தன்மையால் இன்றைக்கு என்ன வகையான பாதிப்பு வருகின்றன இன்றைக்கு நாங்கள் மனித வள விவசாயத்தில் ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தப்பட்டுக்கு இன்றைக்கு இயந்திரமயமாக்கப்பட்ட தன்மையில் மரபான கைத்தொழில் விவசாய தன்மைகள் ஏற்பட்ட விருத்தி மாற்றங்கள் என்ற அடிப்படையில் இன்றைக்கி எங்களோட உணவு உற்பத்தி விவசாய நடவடிக்கை கிராமிய பொருளாதார நடவடிக்கைகள் முழுக்க இந்த விவசாயத்தில் தங்கியிருக்கின்றது அவை இந்த அடிப்படையில் இந்த விவசாயம் விவசாயம் சம்பந்தப்பட்ட பாடலக நீங்கள் கற்க வேண்டும் இது உங்களோட பாடலகில் விவசாயம் சம்பந்தப்பட்டது விரிவாக விளங்கப்படுத்தப்பட்டிருக்கின்றது மரபான கைத்தொழில் வழங்கப்படுத்திருக்கின்றது அவை விவசாய முறைகள் வழங்கப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த பா இந்த பாடத்தில் நீங்கள் விவசாய நடை நடைமுறைகளை இந்த பாடத்திலிருந்து நீங்கள் கற்க வேண்டும் உண்மையில் இந்த தன்மைகளை நாங்கள் வழங்கிக் கொள்கின்றோம் குடியிருப்பு புவியியல் உண்மையில் மாணவர்களுக்கு ஏல விலை பொறுத்தளவில் நீங்கள் பன்னெண்டாம் ஆண்டில் படிக்கிற விஷயத்தையும் பதிமூன்றாம் ஆண்டில் படிக்கிற விஷயத்தையும் சேர்த்துத்தான் உங்களோட பரீட்சையோடு வருகின்ற விடயங்கள் கூட இருப்பதால் இந்த குடியிருப்பு புவியியல் மிக முக்கியமான அம்சம் குடியிருப்பு உங்களோட அத்தியாயத்தில் தனியாக இருக்கின்றது உலக ரீதியாக இருக்கின்ற குடியிருப்பு எவ்வாறு குக்கிராமிருந்துக்கு இன்றைக்கு எவ்வாறு அது பட்டினங்களாக கிராமங்களாக நகரங்களாக மாநகரங்களாக வளர்ச்சியடைந்தன அவை இந்த அடிப்படையில் குடியிருப்புகள் எவ்வாறு தோற்ற வளர்ச்சியில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வதற்காக குடியிருப்பு புவியியல் ஒரு நகரத்துக்கும் கிராமத்தில் இருக்கின்ற குடியிருப்பு ஒருபாட்டை அறிந்து கொள்வதற்காக பண்புகள் அங்கிருக்கின்ற ஏனைய முனைப்பான தன்மையை அறிந்து கொள்வின்ற ஒரு விடயமாக மாநில புவியியலில் குடியிருப்பை நாங்கள் படிக்க வேண்டியிருக்கின்றது அவை இந்த குடியிருப்புகளை நீங்கள் பார்க்கலாம் வட்ட குடியிருப்போ அல்லது குடியிருப்புகளில் வகைகளை அல்லது தொழிற்பாட்டு அடிப்படையில் அங்கே இருக்கின்ற செயல்பாட்டு அடிப்படையில் நீங்கள் லண்டன் போன்ற நகரத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தால் நீருக்கு மேலே மிதக்கின்ற ஊடாக குடியிருப்பு அமைத்திருக்கின்றார்கள் அல்லது நாங்கள் போறுகின்ற வீதிகளில் கூட அந்த செல்கின்ற வாகனத்திலே அந்த குடியிருப்புகள் இருக்கின்றது இன்றைக்கி அதில் ஒரு மாற்றம் இருக்கின்றது தன்மைகள் இருக்கின்றது அவை இந்த குடியிருப்பில் ஏற்படுகின்ற பிரச்சனை இதைத்தான் இன்றைக்கு வாழ இன்றைக்கு சவால் குடியிருப்பில் சரி வாழ்க்கை அதில் போடுற பிரச்சனை கூட நீங்கள் இந்த பாடல்களில் கற்பிக்கப் போகின்ற கற்க வேண்டியிருக்கின்றது மாணவர்கள் தெளிவாக விளங்கியிருக்க வேண்டும் குடியிருப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் நகர குடியிருப்பிலையும் கிராம குடியிருப்பிலேயும் மக்கள் எது விடயங்களை சிறப்பாக நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம் அவை அந்த அடிப்படையில் குடியிருப்பை நாங்கள் படிக்கிறோம் அவை பொருளாதார புவியியல் நடவடிக்கையில் முதலாம் நிலைத்துவ பொருளாதாரம் இரண்டாம் துறை மூன்றாம் துறை நான்காம் துறை ஐந்தாம் துறை இருக்கின்றது இந்த இலவ மாணவர்களை பொறுத்தளவில் முதலாம் துறை பொருளாதார நடவடிக்கை வேட்டையாடுதல் நடவடிக்கைகளில் இருந்து நாங்கள் குடிசை ரீதியான கைத்தொழிலிருந்து இன்றைக்கு நாங்கள் நவீன இரச இரசாயன கப்பல் கட்டும் தொழில் வரையில் இன்றைக்கு ஏற்படுகின்ற மாற்றங்களையும் அம்சங்களையும் பொருளாதார ரீதியாக கற்கின்ற ஒரு அம்சம்தான் இந்த பொருளாதார புவியியலில் நாங்கள் விரிவாக எடுத்து படிக்கின்றோம் அவை பொருளாதார மாற்றங்களை தன்மைகளை நாங்கள் வாழ்வாதார பிரச்சனைகளை இந்த புவியலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கின்றது இதன் காரணமாக மாநில புவியியலில் பொருளாதார அறிவை மாணவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உருவாகின்றது அடுத்தது நகர புவியியல் இந்த புவியலை பொறுத்தளவில் இன்றைக்கு வேலைவாய்ப்புகளில் மட்டுமல்ல இன்றைக்கி உலக நாடுகள் இந்த நகர புவியலை மேம்படுத்தி கொள்வதற்கான திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது உலகத்தில் நகரத்தன்மைகள் குறைவாகவும் கிராமிய தன்மைகள் கூடவும் இருக்கின்றது அவை இந்த நகர சேவைகள் எல்லா மக்களுக்கும் அடைய வேண்டும் என்ற அடிப்படையில் நகர புவியியல் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது இதன் அடிப்படையில் நகர புவியலை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நகரத்தில் இருக்கின்ற நகரம் என்றால் என்ன நகரத்தில் இருக்கின்ற வேறுபாடு என்ன நகரத்தில் இருக்கின்ற முக முக்கியமான செலஞ்சில் இருக்கின்ற விஷயம் என்ன கழிவு நீரோட்டம் என்று சொல்கிற நேரம் அதாவது நாங்கள் வீட்டில் பாவிக்கின்ற ஏனைய து தொழிற்துறைகளில் பாவிக்கின்ற கழுவு நீரை பேஸ்ட் போட்டரை நாங்கள் எப்படி முழு சுற்றுக்கு கொண்டாந்து பாவிக்க தான் இன்றைய காலத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனை இது நகரத்தில் இருக்கின்றது இந்த கழிவு நீரை நாங்கள் எப்படி கொண்டு செல்லலாம் அது மட்டும் இல்லை இந்த நகரத்தில் வெளியிடப்படுகின்ற கழிவை எப்படி நாங்கள் மூல் பாவனைக்கு பயன்படுத்தலாம்ங்கிறதும் நகரத்தில் இருக்கின்ற பாரிய பிரச்சனை அவை இந்த அடிப்படையான அம்சங்களை இந்த நகர புவியல் நகர பண்புகள் கிராம நகரத்துக்குள்ளே இருக்கின்ற வேறுபாடுகள் அம்சங்களை இதிலிருந்து நாங்கள் கற்க போகின்றோம் நகர புவியல் என்றால் என்னென்று கற்க போகின்றோம் அவை இந்த அடிப்படையான மாநில புவியலை எடுத்து பார்க்கும் அடுத்த விஷயம் சனத்தொகை இந்த சனத்தொகையை உலக ரீதியாக நாங்கள் கற்க வேண்டும் சனத்தொகை உலக ரீதியான வேறுபாட்டை நாங்கள் எடுத்து பார்க்க வேண்டும் சனத்தொகை ஏன் உலக ரீதியாக இருக்கின்றது உலகத்தில் மனித வளம் சமனாக இல்லை வேறுபட்டிருக்கின்றது அவை ஆண்களில் எண்ணிக்கையும் இருக்கின்றது பெண்களில் எண்ணிக்கையும் இருக்கின்றது பரம்பலும் வேறுபட்டிருக்கின்றது அடுத்தியும் இருக்கின்றது உலகத்தில் சமமான நிலையில் உலக இல்லை அவை இந்த எல்லா அடிப்படை பிரச்சனைக்கும் மாநில புவியில் சனத்தை வச்சுக்கொண்டு தான் நிலத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் சனத்தை வச்சு கொண்டு தான் உணவு பிரச்சனையை பார்க்க வேண்டி மாணவர்களுக்கு முக்கியமாக சனத்தொகை அறிவு மிக மிக அவசியம் இந்த அடிப்படையில் உலக ரீதியாக சனத்தொகையில் ஏற்படுகின்ற நிர்ணயிக்கின்ற காரணிகள் சனத்தொகையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் இயக்க பண்புகள் வளர்ச்சி வீரங்கள் இன்று சனத்தொகையால் ஏற்படுகின்ற பல்வேறு விதமான உலக நாடுகளில் எதிர்நோக்கப்படுகின்ற பிரச்சினைகள் எல்லாத்தையும் கற்கின்ற ஒரு பாடல் அழகாக மாநில புவியலில் சனத்த புவியல் இருக்கின்றது அவை இந்த அடிப்படையில் சனத்த புவியலை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இதே மாதிரி அரசியல் புவியல் இது வந்து புவிசார் அரசியல் என்று சொல்வது உலகத்தில் இல்லைங்கிறது இல்லை உலகத்தில் எந்த வானத்திலேயும் நிலத்திலேயும் ஆட்சி முறைக்காக எல்லையை நாங்கள் வர்த்துக்கொண்ட மொழியை உண்மையில் இல்லைங்கிறது இல்லை ஆனால் ஒவ்வொரு நாடும் தண்டை பரப்ப நாட்டை கடலை எல்லையாக வைத்துக்கொண்டு எல்லை விட்டு இருக்கின்றோம் அவள் இந்த அரசியல் முறைமைகளில் காணப்படுகின்ற எல்லைகளை எவ்வாறு பகுதியை மாநில எண்ணிக்கையை வைத்து கொண்டு நாங்கள் இருக்கலாம் என்ற ஒரு நிலப்பாடெலாம் இந்த அரசியல் புவியலை மாநில புவியலை கற்க வேண்டிய ஒரு துறையாக இருக்கின்றது மாணவர்கள் இந்த இடத்தில் அடுத்ததாக கவனிக்க வேண்டும் இன்றைக்கு கைத்தொழில் புவியியல் இந்த பாட அழகில் கூட கைத்தொழில் ப புவியலில் முக்கியத்துவம் இருக்கின்றது இன்றைக்கு கைவினை பொருட்கள் பரும்படியாக உற்பத்தி முறைகள் கைத்தொழில விட நிலப்படுத்துகின்ற காரணிகள் இன்றைக்கு இயந்திர அது மின்னியக்க கைத்தொழில்கள் இன்றைக்கு நெக் நாடுகள் இன்றைக்கி அவைய இன்றைக்கி கைத்தொழிலில் இன்றைக்கு மேம்படுத்தப்படுகின்ற பல்வேறு விதமான நாடுகளில் இன்றைக்கு ஏற்படுகின்ற கைத்தொழிலில் ஏற்படுகின்ற மாற்றங்களையும் அம்சங்களையும் நாங்கள் இந்த பாடலகத்தில் கற்க போகின்றோம் இது எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கின்ற அம்சம் இப்போ உண்மையாக பால்நிலை புவியியல் என்று கூட அநேமான இதுகளில் கற்பிக்கப்படுகின்ற நாங்கள் சனத்தொகையிலும் இதை நாங்கள் கற்கலாம் அவை இந்த அடிப்படையான அம்சங்களை கற்கொள்கிறோம் உண்மையில் மருத்துவ புவியியல் என்று சொல்லப்படுகின்ற புவியியல் கூட ஒரு மாநில புவியில் முக்கியமான அம்சமாக இருக்குது ஒருவருக்கு இப்போ நான் கொரோனா நோய் எப்படி ஏற்படுகின்றன அந்த வைரஸ் பரவல் தன்மை வாரி இருக்குது இந்த எந்த இடத்துலேருந்து எவ்வளவு தூரத்துக்கு பரவக்கூடிய தன்மைகள் என்ன என்பதை கூட அந்த பரம்பல் தன்மைகளில் ஜியோக்ராஃபிக்கல் இன்ஃபேஷன் ஜிஎஸ் தொடர்பாகப்படுத்தி அந்த போக்கை நாங்கள் காட்டக்கூடிய அளவுக்கு மருத்துவ புவியல் மிக முக்கியமான அம்சமாக இருக்கின்றது அது மட்டும் இல்லை ஒருவருக்கு நீரழிவு நோய் ஆரம்பிப்பதற்கான காரணம் என்ன ஒரு ஆளுக்கு ஏனைய நோய்கள் வருவதற்கான காரணம் என்ன உணவுப் பழக்கங்கள் என்ன என்பதை தெளிவாக ப பயன்படுத்தப்படுகின்ற ஒரு புவியியல் மருத்துவ புவியியலாக இருக்கின்றது அவை இந்த அடிப்படையில் மருத்துவ புவியியலில் அறிவு மாநில புவியியலில் மிக முக்கியமான அம்சமாக மாணவர்கள் கற்க வேண்டியிருக்கின்றது போக்குவரத்து முறைமைகள் உண்மையில் ஏழவேல் மாணவர்கள் இன்றைக்கு போக்குவரத்தில் நிலப்போக்குவரத்தாக இருக்கலாம் ஆகாய போக்குவரத்தாக இருக்கலாம் தரைப்போக்குவரத்தாக இருக்கலாம் அல்லது கடல் போக்குவரத்தை அறிக்கலாம் போக்குவரத்து முறைகளும் இன்றைக்கி நவீன ரீதியாக ஏற்பட்ட போக்குவரத்து மாற்றங்களையும் நாங்கள் எடுத்து பார்க்கலாம் அவன் இன்றைக்கி போக்குவரத்தில் ஏற்பட்ட மாற்றமும் அம்சமும் இந்த மாநில புவியியலில் முக்கியமான அம்சமாக காணப்படுகின்றன இந்த சுற்றுலா புவியியல் இன்றைக்கு மிக முக்கியமான இலங்கையில் லாப லாபகரமான நிலையில் மிக முக்கியமான ஒரு விடயம் சுற்றுலா இந்த சு இந்த புவியலில் இன்றைக்கு அதாவது இன்றைக்கு உண்மையில் ஒரு உயிரியல் ரீதியான சுற்றுலா அல்லது கிராமிய அபிவிருத்தியில் ஏற்படுகின்ற சுற்றுலா இன்றைக்கு வித்தியாசமான எங்கள் மூலவளங்களை பயன்படுத்துகின்ற சுற்றுலாவை என்ற ரீதியில் சுற்றுலாவை அபிவிருத்தி செய்வதற்கான திட்டங்களும் அம்சங்களும் மாநில புவியலில் கற்க வேண்டும் இந்த வரலாற்று ரீதியான புவியியல் எந்த காலத்தில் எந்த அம்சங்களில் இந்த வரலாற்று அம்சங்கள் காணப்படுகின்றன அதன் தன்மைகள் என்ன என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்த அம்சங்களில் நாங்கள் எடுத்து பார்க்கலாம் கலாச்சார புவியியல் என்ற ரீதியில் ஒவ்வொரு மதங்களும் கலாச்சாரங்களும் பண்பாடுகளும் அந்த நிலத்தோட்டத்துக்கேற்ப எவ்வாறு மக்கள் வாழலாம் என்ற அடிப்படையான அம்சங்களோடு இருக்கின்ற இந்த புவியியல் மிக முக்கியமான அம்சமாக காணப்படுவதை நாங்கள் எடுத்து பார்க்கலாம் அவை இந்த அடிப்படையான தன்மையை வைத்து கொண்டுதான் இன்று நாங்கள் எடுத்து பார்க்கின்ற மாநில புவியியலின் உள்ளடக்கம் மாநில புவியலில் தரையே மனிதனது ஒரு அம்சமாக காணப்படுகின்ற அம்சமாக காணப்படுகின்றது இந்த அடிப்படையில் வீடு அமைக்கவோ அல்லது பயிற்சிய நடவடிக்கைக்கோ மனித மனித மேய்த்தலுக்கோ நிலக்கரி நிலைமை போன்றவற்றிற்கோ இருப்பது தரை அவை மனித புவியல்ல நிலத்துக்கும் மனிதருக்குமான தொடர்பு மிக நெருக்கமாக இருக்கின்றது கரை மேலுள்ள பொருட்களை முதல் முதலில் நாங்கள் பயன்படுத்துகின்ற போது மனிதன் தொழில்நுட்ப வளர்ச்சியால் நிலத்துக்கும் பல பயன்களை பெறுகின்றான் இவற்றை மாநில புவியியல் விவரிக்கின்ற தன்மையாக நாங்கள் எடுத்து பார்க்கலாம் உண்மையில் பாரம்பரிய மாநில புவியியல் துறைகள் ஒவ்வொன்றும் காலத்தில் தேவைக்கேற்ப திட்டமிடுகின்றன அபிவிருத்தி நோக்கங்களை உள்ளடக்கிய நில நிலையில் காணப்படுகின்றன இன்றைக்கு நவீன மாநில புவியியல் துறையாக இன்றைக்கு வளர்ச்சியடைந்து காணப்படுகின்ற அம்சமாக நாங்கள் அடுத்து அவதானிக்கலாம் அவை சூழல் மீ மீதான மனிதனின் பல்வேறு செயல்பாடுகள் காரணமாக இன்றைக்கி சூழலானது பல மாற்றங்களுக்கு உட்பட்டு வருவதை நாங்கள் அவதானிக்கலாம் சனத்தொகை வளர்ச்சி புவிச்சூழலை மனிதன் மாற்றியமைத்தல் முனைப்பு கொண்டு காணப்படுகின்றான் மனிதன் திறமை அறிவு நுட்பம் என்பனவற்றை அடிப்படையாக கொண்டு சூழலை தனக்கு ஏற்றவாறு மாற்றி அமைக்கின்றான் ஆகவே மனிதன் ஆற்றலில் சூழலை தனக்கு தேவைக்கேற்ற மாற்றுகின்றான் அல்லது வடிவ வடிவ அமைக்கின்றான் திறமை வாய்ந்ததாக்கின்றான் ஆகவே இங்கே மாநில புவியலில் மிக முக்கியமான அம்சங்கள் மனிதன்ற தொழில்நுட்பமும் அறிவும் ஏனைய அம்சங்களை வைத்துக்கொண்டு எவ்வாறு சூழலை மாற்றி அமைத்தான் என்ற அடிப்படையான தான் இந்த தன்மைகள் காட்டுகின்றன சூழலுக்கும் மனிதனுக்குமான தொடர்பு அவன் இந்த தன்மையை மாநில ஆதிக்கவாதம் உங்களுக்கு நான் முன்னர் இந்த கற்பித்தல் நடவடிக்கையில் நாங்கள் ஞாபகப்படுத்தி பார்த்தோம் ஒரு மனிதன் மனிதன் எவ்வாறு சூழலை கட்டுப்படுத்துகின்றான் அடுத்தது சூழல் மனிதனை எவ்வாறு கட்டுப்படுத்துகின்றன ஒன்றோடு ஒன்று தாக்கமடைகின்றன இடைத்தாக்கத்துக்குள்ளாக்கப்படுகின்றன என்ற ஒரு தன்மையைத்தான் இந்த மாநில நிலத்தோற்றங்களது இடம் சார்ந்த வேறுபாடுகள் இன்றைக்கு மனித நிலத்தோற்றம் மனித சூழல் ஆகியவற்றின் இடைத்தொடர்புகளை விளக்குகின்ற ஒரு அம்சமாக இது காணப்படுகின்றது ஆகவே இந்த இடைத்தொடர்புகள் தன்மைகள் இடத்துக்கடன் வேறுபடுகின்ற இடம் சார்ந்த பல்வகை தன்மையை தோற்றுவிக்கின்றன இப்போ இதுவரையில் நாங்கள் அடுத்து பார்த்த மனிதன் எவ்வாறு சூழலை கட்டுப்படுத்துகின்றான் சூழல் எவ்வாறு மனிதனை கட்டுப்படுத்துகின்றான் என்ற ஒரு அடிப்படையான அம்சங்கள் இருந்து இன்றைக்கி நாங்கள் எடுத்து பார்க்கின்ற அடுத்த விடயம் இன்றைக்கி நாங்கள் மனித தோற்றப்பாடு இடம் சார்ந்த வேறுபாடுகள் எவ்வாறு இருக்கின்றன ஆகவே அந்த நிலத்தோற்றங்களுக்கும் இடம் சார்ந்த சூழலுக்கும் மனிதனுக்கும் இடையில் எவ்வாறான இடைத்தொடர்போடு இங்கு விளைவுகள் ஏற்படுத்தப்படுகின்றது என்ற அடிப்படையான அம்சத்தை தான் இந்த மாநில புவியிலிருந்து நாங்கள் எடுத்து பார்க்கின்றோம் இந்த இடைத்தொடரின் தன்மைகளை இட வேறுபாடுகளை இடம் சேர்ந்த பல்வகைமை தன்மையை நாங்கள் எடுத்து நோக்குகின்றோம் இதை இந்த ரீதியாக உலக ரீதியாக இந்த வரைபடுத்த மாநில புவியலின் இடம் சார்ந்த தன்மையை நீங்கள் அவதானிக்கலாம் உண்மையில் ஒரு பிரதேசம் எவ்வாறு இருக்கின்றது அந்த இடம் எவ்வாறு இருக்கின்றது இந்த உலகம் எவ்வாறு இருக்கின்றது அவை அங்கே சமூகம் எந்த நிலையில் இருக்கின்றது அந்த சமூகம் அந்த அரசியல் கலாச்சார பொருளாதார தன்மையோடு எவ்வாறு இருக்கின்றன இந்த மாநில சூழல் இடம் சார்ந்த தொடர்புகள் ஒவ்வொன்றோடு ஒவ்வொன்று எவ்வாறு பிரதிபலித்து ஒன்றோடொன்று இடைத்தாக்கம் அடைகின்ற தான் இந்த வரைபடம் காட்டுகின்றது அவை இந்த அடிப்படையிலான் மாநில புவியியலின் இடம் சார்ந்த தொடர்புகள் தன்மையை விளங்கப்படுத்துகின்ற அம்சமாகவும் மாநில நிலத்தோற்றம் புவியின் தரைத்தோற்றம் மற்றும் நீர் சார்ந்த வழிகள் இடம் பருவ ரீதியான மாநில சூழல் அந்த ஆகியவற்றுக்கான தொடர்புகளும் இடைத்தொடர்புகளால் ஏற்படுகின்ற அம்சங்களையும் மனித சூழல் வெளிப்பாடுகள் இடைத்தாக்கங்கள் எல்லாத்தையும் இணைக்கின்ற ஒரு பாட நெறியாக இந்த மாநில புவியியல் காணப்படுகின்றன ஆகவே இந்த மாநில புவியியலில் மனித சூழல் இடைத்தொடர்புகள் நாங்கள் மிக முக்கியமான அம்சமாக நாங்கள் எடுத்து கருதலாம் இந்த தன்மைகள் அந்த ஒரு பிரதேசம் இந்த புவியியலுக்கும் மாநில புவியியலுக்கும் நிலத்தோற்றத்திற்கும் சூழலுக்கும் இடையிலான மனித சூழல் மையங்களை கொண்ட தொடர்பினை இந்த பாடலகிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம் அது மட்டுமல்ல மனித சனத்தொகை அதிகரிப்புடன் புவியலை காணப்படும் அல்லது போகக்கூடிய வரையறைகள் வளங்கள் மனித பெருக்கத்தின் காரணமாக எவ்வாறு தாக்கங்களுக்கு உள்ளாக்கப்படுகின்றன இதன் காரணமாக சூழல் எவ்வாறு மாசடைகின்றன தன்மைகள் என்ற விடயத்தை கிராமிய நிலத்தோற்ற சூழல் வாழ்ந்த மக்களின் படிப்படியாக நகர நிலத்தோற்றத்துக்கு செல்கின்ற போது நகர நிலத்தோற்றத்துக்கும் கிராமிய நிலத்தோற்றத்துக்கும் இடையில் இருக்கின்ற சூழல் தன்மையை நாங்கள் அறியக்கூடிய வாய்ப்பாக குடியேற்றவாதங்கள் நகரங்கள் விரிவடைகின்ற தன்மையையும் நாங்கள் எடுத்து அவதானிக்கலாம் ஆக இந்த அடிப்படையில் நில மாநில நிலத்தோற்றங்களின் பல்வகைமையை பகுதிய நிலத்தோற்றம் மாநில செயல்பாடுகள் காரணமாக மாற்றங்களுக்கு உள்ளாக்கப்படுகின்ற தன்மையை நாங்கள் எடுத்து பார்க்கலாம் பகுதிய வளங்களை அடிப்படையாக கொண்டு இன்றைக்கு பல்வேறு நில உருவங்கள் உருவாகின்றன உதாரணமாக நாங்கள் எடுத்து பார்த்தால் அக்கே அமெரிக்காவின் நிலக்கரிச் சுரங்கங்கள் இன்றைக்கு பரவல் அடிப்படையில் இரும்பு மற்றும் உலக கைத்தொழில் பரவல் இன்றைக்கு தீர்மானிக்கப்படுகின்ற தன்மையை நாங்கள் எடுத்து பார்க்கலாம் அதே மாதிரி மாநில நிலத்தோற்றங்களில் தன்மைகளில் மேற்பரப்பு வேறுபாடுகள் எவ்வாறு காணப்படுகின்றன என்ற தன்மையை நாங்கள் எடுத்து பார்க்கலாம் மத்திய மலைநாட்டு பகுதிகளில் மரக்கறி பயிற்சியில் காணப்படுகின்ற அம்சத்துக்கும் உலர்பிரதேசத்தில் நெல் உற்பத்தி செய்யப்படுகின்ற அம்சத்துக்கும் அதே மாதிரி தென்மேற்கு பகுதியில் வணிக சேவை நடவடிக்கைக்கும் இடையில் ஒரு பரப்பியல் ரீதியான தன்மைகள் எவ்வாறு காணப்படுகின்றன நிலத்தோற்றங்கள் எவ்வாறு ஓர்வட்டு காணப்படுகின்றன என்ற அடிப்படையான அம்சங்களை நாங்கள் எடுத்து அவதானிக்கலாம் மனித தேவைகள் அதிகரிப்பதினால் பகுதிய வளங்கள் பயன்பாடு எவ்வாறு அதிகரிக்கப்படுகின்றன என்ற தன்மையை நாங்கள் எடுத்து பார்க்கின்றோம் ஆகவே இதனை அடிப்படையாக கொண்ட ஏனைய வளங்களின் பயன்பாடு இன்றைக்கு அதிகரிக்கப்படுகின்றது இதற்கு மனித நடவடிக்கையானது தொடர்ச்சியாக இன்றைக்கு மாற்றங்களுக்கு உள்ளாக்கப்படுகின்ற தன்மையை நாங்கள் எடுத்து பார்க்கலாம் ஆகவே மனித நடவடிக்கை இயற்கை நிலத்தோற்றத்துக்கான வேறுபட்ட மாநில நடவடிக்கைகள் அழுத்தங்கள் எதிர்விளைவுகள் காரணமாக மனித சூழல் நிலத்தோற்றம் என்பன இன்று மாணவர்கள் அவதானித்து கொள்ள வேண்டும் சனத்தொகை அதிகரிப்பு மாநில புவியலில் என்ன வகையான தாக்கங்களை ஏற்படுத்துகின்றது என்ற ஒரு அடிப்படையான அம்சத்தை நாங்கள் அடுத்து போது அது வளங்கள் மீது ஏனைய அம்சம் சூழல் மீதும் பல்வேறு விதமான தாக்கங்களை ஏற்படுத்துகின்ற ஒரு அம்சமாக இந்த சனத்தொகை அதிகரிப்பு மனித நடவடிக்கையில் இன்றைக்கு பல்வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அம்சங்களை எடுத்து பார்க்கலாம் உண்மையில் கழிவகு நடவடிக்கையை பார்க்கலாம் அல்லது இரசாயன கனிமங்கள் பாதிக்கப்படுவதின் காரணமாக நீர்நிலைகள் ஏற்படுகின்ற மாசுக்களை எடுத்து பார்க்கலாம் வித்தியாசமான தன்மைகளில் மனித நடவடிக்கையின் மூலமாக ஏற்படுகின்ற பிரச்சினைகள் இந்த வளங்கள் மீது எவ்வாறு சனத்தொகை இயற்கை நிலத்தோற்றங்களின் வேறுபட்ட மனித நடவடிக்கைகள் அழுத்தங்கள் எதிர்விளைவுகள் இன்றைக்கு மனித நிலத்தோற்றம் பரவலான மாசடைதலுக்கு தாக்கங்களுக்கு உள்ளாக்கப்படுவதை நாங்கள் அடுத்து அவதானிக்கலாம் மனித தேவைகள் அதிகரிக்கப்படுகின்றன மனித தேவைகள் இன்றிருக்கின்ற தேவைகள் நாளைக்கு வேறொரு தேவையாக அதிகரிக்கப்படுகின்றது பல மடங்காக அதிகரிக்கப்படுகின்றது ஒன்று நிவர்த்தி ஆகின்றபோது பலதரப்பட்ட தேவைகள் அதிகரிக்கப்படுகின்றன இதன் காரணமாக வளங்கள் மீது தாக்கங்களுக்கு உள்ளாக்கப்படுகின்றன இதன் காரணமாக நிலம் குறைகின்றன நிலவளம் துண்டாடப்படுகின்றன மண் வளம் கண்ட கனிமங்களோடு இருக்கின்ற வளம் பாதிப்படைகின்றன மண் சீரற்று நிலைக்குள்ளாக்கப்படுகின்றது நீர்வளம் மாசடைகின்றன நீர்வளம் பாதிப்படைகின்றன நாங்கள் இந்த ரீதியால் கனியங்கள் ஏனைய வளங்கள் எல்லாம் இன்றைக்கு பல்வேறு விதமான மனித தேவையால் சுரண்டப்படுவதின் காரணமாக அழிக்கப்படுவதின் காரணமாக ஏற்படுகின்ற தாக்கங்களும் அம்சங்களையும் நாங்கள் இந்த பாடத்தில் பாடத்திலிருந்து அவதானிக்கலாம் அவை இதற்காக ஏற்றாப்போல் மனித நடவடிக்கை கால மற்றும் மேற்பரப்பு எல்லைக்குள் தொட தொடர்ச்சியான மாற்றங்கள் எவ்வாறு நிகழ்ந்திருக்கின்றன என்ற ஒரு அம்சத்தை நாங்கள் எடுத்து பார்க்கலாம் உலக ரீதியாக இன்றைக்கு காணப்படுகின்ற கைத்தொழில் நடவடிக்கைகள் அதே மாதிரி காணப்படுகின்ற தொழில்நுட்ப பிரயோகங்கள் இன்று நாங்கள் இரசாயன பயன்பாடு உயிர் உயிர்ச்சுவட்டு எரிபொருட்கள் இன்றைக்கு பயன்படுத்தப்படுகின்ற தன்மைகள் அல்லது பாரியளவான கழிவு நக நடவடிக்கைகள் எல்லா செயல்பாட்டையும் நாங்கள் எடுத்து பார்த்தாலும் அந்த அபிவிருத்தி நடவடிக்கைகள் எல்லா அம்சங்கள்லேயும் மனித காரணி மனித அம்சங்கள் ஒரு முக்கியமான பங்கை கொண்டு காணப்படுவதை இந்த பாடலகிலிருந்து நாங்கள் அவதானிக்கலாம் இந்த அதிகமான தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஏற்படுகின்ற மிதமிஞ்சிய அபிவிருத்தி நடவடிக்கைகள் கைத்தொழில் பேட்டைகள் வளங்கள் அழுத்தங்களுக்கு உள்ளாக்கப்படுகின்ற தன்மைகளையும் பல்வேறு விதமான அம்சங்களையும் இன்றைக்கு பாதிப்பு ஏற்படுகின்ற அம்சங்களை நாங்கள் எடுத்து பார்க்கலாம் இந்த அடிப்படையில் உலக யுத்த நடவடிக்கைகள் நாட்டுகளுக்கு ஏற்படுகின்ற முரண்பாடுகள் ஊற்றாட்டு எரிபொருட்கள் இன்றைக்கு அதிகமாக எரிக்கப்படுவதின் காரணமாக ஏற்படுகின்ற மாநில நடவடிக்கையால் ஏற்படுகின்ற தாக்கங்கள் கைத்தொழில் நடவடிக்கைகளில் தன்மைகள் மாநில நடவடிக்கைகள் ஏற்படுகின்ற விளைவுகள் இன்றைக்கு ஒன்றோடு ஒன்று சூழல் பாதிப்புகளை இன்றைக்கு உலக ரீதியில் கால ரீதியில் ஏற்படுகின்ற மாற்றங்களையும் அம்சங்களையும் நாங்கள் ஏற்படுத்துகின்ற தன்மையை உலக ரீதியான ரீதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தொடர்ந்த பெரும்பாலான சூழல் சார் பிரச்சனையும் இன்றைக்கு எதிர்நோக்கப்படுகின்ற வித்தியாசமான சூழலா சூழல் சூழல் சார் பிரச்சனையை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது இன்றைக்கு இவற்றின் பிரதான பிரச்சனையாக கைத்தொழில் வளையங்கள் இரசாயன வளமாக்கிகள் விவசாய வளையங்கள் அங்கு பாதிக்கப்படுகின்ற நகர வளையங்கள் சூ அதாவது சூழலியல் சார்ந்த பிரச்சினையை இன்றைக்கு அதிகமாக உருவாக்கப்பட்டிருக்கின்றன இவ்வாறு உருவாக்கப்படுவதன் காரணமாக சூழல் ரீதியான பிரச்சினைகள் ஐம்பது அறுபது ஆண்டுகளில் உக்கிர நிலை அடைந்து இந்நிலைக்கு பல காரணமாக இருக்கின்றது கைத்தொழி புரட்சியால் ஏற்பட்ட மாற்றம் இன்றைக்கு உலக ரீதியான இந்த பிரச்சினை தோற்றம் பெற்று இருக்கின்றது விரைவான சனத்தொகை அதிகரிப்பு திட்டமிடப்படாத நகராக்கப்போக்கு அதே மாதிரி நகர மைய நாட்ட கவர்ச்சி இரசாயன விவசாய செறிவான பயன்பாடு நகர்கள் சார்ந்த சேரிகள் பெருக்கம் நச்சு இரசாயன எண்ணெய் வடிவப் பொருட்களின் பயன்பாடு என்பன இன்றைக்கு அதிகரிக்கப்பட்ட நிலையில் பல்வேறு விதமான தாக்கங்கள் ஏற்படுகின்ற தன்மையை எடுத்து பார்க்கலாம் அவை சூழல் மீதான மனித பல்வேறு செயல்பாடு காரணமாக இன்றைக்கு பல்வேறு விதமான மாற்றங்களுக்குள்ளாக்கப்படுகின்ற தன்மையை நாங்கள் எடுத்து அவதானிக்கலாம் மனித செயல்பாடு ஏனைய சூழல் மீது ஏற்படுகின்ற தாக்கங்கள் இன்றைக்கு மிக முக்கியமான அம்சமாக இருக்கின்றது இந்த அடிப்படையில் மனிதன்ற பல்வேறு அபிவிருத்தி திட்டம் நடவடிக்கையின் காரணமாக சூழல் எவ்வாறு பாதிப்படைகின்ற தன்மையையும் அம்சங்களையும் கவனத்தில் கொண்டுதான் இந்த பாடலகு பல்துறை சார்ந்த விஞ்ஞானங்களின் உயர்ந்த உயர்ந்ததாக விளங்குகின்ற நிலத்தோற்றங்கள் இன்றைக்கு சூழலானது மாநில செயல்பாடு காரணமாக பல்வகைமைக்கு காரணமாக இன்றைக்கு பல்வேறு விதமான மாற்றங்களுக்கு உள்ளாக்கப்பட்ட அம்சங்களை நாங்கள் கருத்தில் கொண்டு இன்றைக்கு பல்வேறு விதமான அழுத்தங்களும் அம்சங்களும் இன்றைக்கு வளங்கள் மீது செலுத்தப்படுவதின் காரணமாக இன்றைக்கு உருவாக்கப்படுகின்ற அம்சங்களைத்தான் இதுவரையில் மாநில புவியியலின் இயல்புகளும் பரப்புகளும் தோற்றங்களும் வளர்ச்சிகளும் என்ற பாடலகில் மாணவர்களுக்கு இதுவரையில் கற்பிக்கப்பட்ட விடயங்களில் மாணவர்கள் தெளிவாக கொள்ள வேண்டும் மாநில புவியியல் என்றால் என்ன மாநில புவியியல் இவ்வாறு கிளைகளாக விரித்தி அடைந்திருக்கின்றன அதன் தோற்றங்கள் என்ன வளர்ச்சிகள் என்ன அதன் அண்மைக்கால போக்கில் ஏற்பட்ட மாற்றம் என்ன என்பதைத்தான் இதுவரையில் மாணவர்களின் கற்பித்தல் முறைக்கு இரண்டாவது முறையாக செல்லப்பட்ட விடயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது அவை இதனை கவனத்தில் கொண்டு மாணவர்கள் இந்த பாடலகை ஒரு தெளிவான நிலைக்கு கொண்டு சென்று நீங்கள் கற்றல் நடவடிக்கை மேற்கொள்வதற்காக இன்றைய கற்பித்தல் நுட்ப முறைகள் உங்களுக்கு பந்தளிக்கப்பட்டிருக்கின்றது இதன் இந்த அடிப்படையான அம்சத்தை தேர்ச்சியையும் கற்றல் பொருளற்றையும் அடிப்படையாக கொண்டு மாணவர்கள் இந்த பாட விரிவான ஒரு உலகத்தை தண்ட சூழலையும் மனிதனை அடிப்படையாக வைத்து கொண்டு இதுவரையில் கற்ற விடயங்களை நாங்கள் தேசிய கல்வி நிறுவனத்தினால் வெளியிடப்படுகின்ற டிவி ஊடாக நீங்கள் மேலதிகமான விவரங்களை அறிந்து கொள்வதற்காக பார்த்து பயன்பெற என்று கேட்டு விடைபெறுகின்றேன் வணக்கம்